வணக்கம். இப்ப குழந்தைக்கு வெஜிடபிள் சூப்பு பண்ண போறேன். அதுக்கு தேவையான ஒரு பொருள் கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கறிமசாலப்பட்டை, ஏலக்காய், ஒரு கிராம்பு, இந்த இலை, இந்த பச்சை பருப்பு சிறிதளவு. இது சிம்பிளான சூப்பு. நீங்கள் காய்கறி, எல்லா காய்கறியும் வாங்கி எல்லா காய்கறியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சூப்பு வைக்கலாம். கடாயை போட்டு எண்ணெய் ருசி போட்டுங்க. ஊற்றிட்டு இந்த பட்டை லவங்கத்தை போடுங்க. கருவேப்பிலை வெங்காயம் நன்றாக வதங்கி விட்டது. தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டவுடன் சிறிதளவு உப்பு போடுங்க. சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நன்றாக வதங்கி விட்டது. தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டவுடன் சிறிதளவு உப்பு போடுங்க. சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பீன்ஸை கொட்டி விடுங்க. இந்த காயை வந்து வதக்காம கூட பருப்புல போட்டு அப்படியே வேக விட்டு தாளிக்கலாம். ஆனா வதக்கி போட்டா நல்ல வாசமா இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். காயை எடுத்து பசங்களுக்கு கொடுத்தா திரியும் சத்து உடம்புக்கு. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் நூறு பச்சை பருப்பு, பத்து பருப்பு, ஒரு 10 கிராம் இருக்கும். அதை தண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. காய் நன்றாக வதங்கி விட்டது. இந்த பருப்பு அப்படியே விட்டது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. ரொம்ப வேண்டாம். இன்னும் தண்ணி ஊற்றலாம். ஊற்றினா தான் எல்லாம் சேர்ந்து வேகும். குழந்தைகளுக்கு கொடுக்குறது இல்லையா, நல்ல பக்குவமாக செஞ்சுட்டா குழந்தைகளும் சாப்பிடும், நம்மளும் இதை கூட சாப்பிடலாம். காரம் இல்லை. இந்த காயெல்லாம் வெந்த உடனே குழந்தைகளுக்கு அப்படியே தட்டில் எடுத்து அப்படியே நடந்துக்கிட்டு பசங்க தெரியல ஊட்டி விட்டா சாப்பிடுங்க. வெந்து இருக்கும் நல்லா. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு முதல்ல கொஞ்சந்தான் தக்காளியில் போட்டது, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். பத்தலைன்னா மறுபடியும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு நல்லா 2-3 கொதி வந்தவுடனே இறக்கி வேறு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். மாற்றிக்கும் போது கொஞ்சம் நெய் போடவும். மூடி சூப்பு நன்றாக கொதித்து விட்டது, வெந்து விட்டது. இப்போ இறக்கி ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கொள்ளவும். இப்போ சூப்பு நன்றாக வெந்து விட்டது. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த குழந்தைக்கு அரைச்சி வச்சு ஊட்டினீங்கன்னா இன்னும் நல்லது. நெய்யை ரொம்ப ஊற்றக்கூடாது. 1 சொட்டு ஊற்றினா போதும். ஏன்னா குழந்தைக்கு ஆகாது. டேஸ்ட்டுக்காக தான் 1 சொட்டு ஊற்ற சொல்லுவோம். சாப்பாடு ஊட்டுறதுக்கு முன்னாடி காயை கூட ஊட்டலாம். அவ்வளோதான். குழம்புக்கு பிள்ளைக்கு சத்து. இப்போ குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டால் சூப்பு வச்சுட்டு இதே நீங்களும் இதே பக்குவத்துக்கு வச்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா வளருவாங்க. நீங்கள் பார்த்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு தாங்க. வணக்கம்.